ஏன் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். செமஸ்டர் எக்ஸாமில் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, எல்லோரும் பாஸ் பண்ணட்டும். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். பாரு, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் காசெக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கொடுத்துட்டு என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா ஜீரோவும் வரும்னு சொல்லி, ஜீரோவும் ஜீரோங்கிற ஆன்சர் வந்து வரணும், அந்த மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. எல்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூ மைனஸ் டூ எக்ஸ் ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஆர்ஹெச்எஸ்ல ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஒய்ங்கிறது கிவன் ஃபங்க்ஷன், அவங்களே கொடுத்துட்டாங்க எக்ஸ் காசெக்ஸ். நம்ம என்ன பண்ணணும்னா ஒய் ஒன் ஒய் டூ கண்டுபிடிக்கணும். ஒய் ஒன்னுங்கிறது கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷனை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஒய் டூங்கிறது ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எதை பொறுத்தனா எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரி வாங்க, ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் எழுதலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் எக்ஸ், இதுதான் கிவன். இதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ் காஸ் எக்ஸ்ங்கிறது ப்ராடக்ட் ரூல் இருக்குது. ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து யூ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வி. அப்போ இந்த மாதிரி யூவின்னு வந்துட்டாலே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டேபிள் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இந்த மாதிரி டேபிளுக்காக போட்டால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரிங்களா, இப்போ யூ வந்து என்னென்னு பாருங்கள், யூ வந்து எக்ஸு, வி வந்து என்னங்க காஸ் எக்ஸ், அப்படி எழுதிடலாங்களா. இப்போ யூக்கு அப்புறம் இங்கே யூ டேஷ்னு கொடுக்கணும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும் பார்க்கலாம், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன் வரு. இந்த மாதிரி எக்ஸ்னு வந்துட்டால் எக்ஸினுடைய கோஎஃபிஷியண்ட்டாக பார்க்கணும். எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, ஒன்னு, அது எழுதிக்கணும். எக்ஸினுடைய பவரில் இப்போ மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்னு வந்ததுன்னா நம்ம டூ எக்ஸ்னு எழுதுவோம், எக்ஸ்னு வந்தால் ஒன்னு எழுதணும். இதுதான் புரியுதுங்களா. அடுத்து வி இருந்தால் வி டேஷ், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சீன் இருக்குங்களா. அப்போ சீன் வந்தால் நம்மளுக்கு என்ன பண்ணணும், சீன் வந்துட்டாலே ஃபஸ்ட்டு நெகட்டிவாக கொடுத்துடணும், ஃபஸ்ட்டு அப்படி கொடுத்துடணும். காசெக்ஸ், காசெக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், மைனஸ் சைன் எக்ஸ். தெரியலையா, கதை சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்குங்களா. சி வந்தாலே நெகட்டிவ் கொடுத்துடணும். சீன் என்ன, காஸ், காசு இருந்தால் என்ன வாங்கலாம், செயின் வாங்கலாம், அவ்வளோதான். காசு இருந்தால் என்ன வாங்கலாம், செயின் வாங்கலாம், செயின் தான் சைன் எக்ஸ், அவ்வளோதான். இப்போ இந்த ஒய்யை வந்து நம்ம என்ன எழுதணும், ஒய் ஒன் எழுதணும். ஒய் ஒன்று ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. நீங்கள் டைரெக்டாகவே ஃபார்முலா இல்லாமல் ஃபஸ்ட்டு கீழேருந்து இங்கே மேலே மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் ஒன் இன்ட்டு காசெக்ஸ் காசெக்ஸ், அடுத்து வந்து பாருங்கள் மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ண வரக்கூடிய ஆன்சர் வந்து மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் அப்படி எழுதிடலாம். ஒரு ஃபார்முலா எழுதிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வராது. நம்ம ஃபார்முலா எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு, நல்லா கவுனிங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம், யூவி யூவின்னு எழுதுவோம். நடுவில் வந்து ப்ராடக்ட் உள்ளால் ப்ளஸ்ஸு, ஃபஸ்ட்டு யூக்கு டேஷு, கடைசியில் விக்கு டேஷு. இதுதான் ஃபார்முலா, ப்ராடக்ட் உள்ளோட ஃபார்முலா. இங்கே வந்து ஒய் ஒன் ஈக்குவல் டு இப்போ யூ டேஷ் வி, அதை தான் கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ணுறோம். யூ டேஷோட ஆன்சர் என்ன, ஒன்று. வியோட ஆன்சர் என்ன, காசெக்ஸ். ஒன் இன்ட்டு காசெக்ஸ் நம்மளுக்கு என்ன வரும் பார்க்கலாம், காசெக்ஸ், அவ்வளோதான். யூ வி டேஷ் பாருங்கள், மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணுறது. இங்கே யூ, இது வந்து வி டேஷ். யூவோட ஆன்சர் வந்து எக்ஸ், வி டேஷோட ஆன்சர் வந்து மைனஸ் சைன் எக்ஸ். ஃபஸ்ட்டு சிம்பிளை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். எக்ஸுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, இங்கே சைன் எக்ஸ் முன்னாடி இருக்குது மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் வரும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் இங்கே சைன் எக்ஸ், அப்போ எழுதிடலாங்களா. அப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் சைன் எக்ஸ். இதுதான் வந்து ஒய் ஒன்னுடைய ஆன்சர். இது இதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்த ஆன்சரை இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால இந்த ஒய் ஒன் என்னவா மாறிடுது, ஒய் டூவாக மாறிடுது. நல்லா கவுனிங்க, காஸ் எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான். அப்போ காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா சீனா நெகட்டிவ். காசு இருந்தால் என்ன வாங்கலாம், செயின் வாங்கலாம். அப்போ காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ்னு வரும். புரியுதுங்களா, இந்த சீக்கு தான் நெகட்டிவ், காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸ், காசு இருந்தால் என்ன வாங்கலாம், செயின் வாங்கலாம், தான் சைன் எக்ஸ். இந்த மைனஸுக்கு நம்ம மைனஸ் இங்கே கொடுத்துட்றோம். அடுத்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த இது வந்து பாருங்கள், எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ராடக்ட் ரூல், யூங்கிறது எக்ஸு, விங்கிறது என்ன சைன் எக்ஸ். இந்த மாதிரி யூவின் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும், மறக்காமல் இந்த பாக்ஸ் போடணும். இப்போ பாக்ஸ் போட்டுடலாங்களா. அப்போ இங்கே யூ ஈக்குவல் டு என்ன எழுதலாம், யூ ஈக்குவல் டு எக்ஸ், வி ஈக்குவல் டு சைன் எக்ஸ். நல்லா கவுனிங்க சார், மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ப்ளஸ் எக்ஸ் கொடுத்துருக்கேன்னு எழுதுறீங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. நல்லா கவுனிங்க, இந்த மைனஸ் எக்ஸுக்கு தான், இந்த மைனஸ்க்கு தான் இங்கே மைனஸ் கொடுத்துட்டோம் பாருங்கள். அந்த மைனஸ்க்கு தான் மைனஸ் கொடுத்தாச்சு. இந்த யூ வந்து எக்ஸு, வி வந்து சைன் எக்ஸ். இப்போ யூ டேஷ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ஒன் வரும். வி டேஷ் செயின் இருந்தால் என்ன வாங்கலாம், சரி செயின் வாங்குறதுக்கு என்ன தேவை, புரியுதுங்களா, செயின் வாங்குறதுக்கு என்ன தேவை, காசு தான் தேவை, புரியுதுங்களா. காசு இருந்தால் செயின் வாங்கலாம், செயின் வாங்கினா என்ன தேவை, காசு தேவை, அவ்வளோதான். சைன் எக்ஸ் வந்தால் காஸ் எக்ஸ் எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒய் டூ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதலாங்களா, ஒய் டூ ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் சைன் எக்ஸுக்கு மைனஸ் சைன் எக்ஸ் எழுதிக்கோங்க. உங்களுக்கு புரியிருக்காங்க தான், சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் கொடுத்துருங்க. இந்த பெட்டி வந்துட்டாலே இது என்ன, ப்ராடக்ட் ரூல். அப்போ யூவி யூவின்னு எழுதுறோன்னு நடுவில் என்ன பண்ணணும், ப்ளஸ்.
அப்போ ஃபஸ்ட்டு டேஷ் யூ டேஷ், அடுத்து வந்து வி டேஷ், அவ்வளோதான். இப்போ ஒய் டூ ஈக்குவல் டூ மைனஸ் சைனக்ஸ்க்கு மைனஸ் சைனக்ஸ், இந்த மைனஸ்க்கு மைனஸ். இப்போ இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடலாம். யூ டேஷ் வினா கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ணணும். யூ டேஷோட ஆன்சர் ஒன்று, வியோட ஆன்சர் சைனக்ஸ். ஒன் இன்ட்டு சைனக்ஸ் சைனக்ஸ், ஒன் இன்ட்டு சைனக்ஸ் சைனக்ஸ். அடுத்து பாருங்கள், இங்கே என்ன இருக்கு பாருங்கள், யூட ஆன்சர் எக்ஸ், வி டேஷ் ஆன்சர் காசெக்ஸ், அதை யூவி டேஷ். எக்ஸ் இன்ட்டு காசெக்ஸ் எக்ஸ் காசெக்ஸ், அப்போ என்ன வரும், ப்ளஸ் எக்ஸ் காசெக்ஸ், அவ்வளோதான். எழுதியாச்சா? இப்போ என்ன பண்ணலான்னா, மைனஸ் சைனக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இந்த மைனஸ் சைனை உள்ளே மல்டிப்ளை பண்ணலாங்களா, மைனஸ் இன்ட்டு சைனக்ஸ் என்ன வரும், மைனஸ் சைனக்ஸ் வரும். அடுத்து இந்த மைனஸ் சைனை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு மைனஸ் தான் வரும், மைனஸ் எக்ஸ் காசெக்ஸ். இப்போது இது மைனஸ் சைனக்ஸ், இது மைனஸ் சைனக்ஸ், அப்போ நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், மைனஸ் டூ சைனக்ஸ்னு வரும். புரியுதுங்களா? இங்கே மீதி என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் எக்ஸ் காசெக்ஸ் எழுதிட்டு இது வந்து என்ன ஒய் டூ, இதை பாக்ஸ் பண்ணி வச்சுருங்க. எப்படி மைனஸ் டூ சைனக்ஸ் வந்து, புரிஞ்சுங்களா, மைனஸ் சைனக்ஸ் மைனஸ் சைனக்ஸ் ஆட் பண்ணால் மைனஸ் டூ சைனக்ஸ், அவ்வளோதான். ஒய் டூ முடிஞ்சு. இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதலாம். கொஸ்டினில் எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்ஹெச்எஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூ மைனஸ் டூ எக்ஸ் ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஒய்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஒய் டூனோட ஆன்சர் பாருங்கள், இதுதான் ஒய் டூ. ஒய் டூவோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், மைனஸ் டூ சைனக்ஸ் மைனஸ் எக்ஸ் காசெக்ஸ், இது ஒய் டூவோட ஆன்சர். அடுத்து மைனஸ் டூ எக்ஸ். ஒய் ஒன்னோட ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள், இதுதான் ஒய் ஒன்னோட ஆன்சர். அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி காஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் சைனக்ஸ், அவ்வளோதான் ஒய் ஒன்னோட ஆன்சர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ அப்படி எழுதிக்கலாம். இந்த ஒய்க்கு பதிலாக எழுதணும், ஒய்க்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒய்ங்கிறது கிவன் ஃபங்க்ஷன் எக்ஸ் காசெக்ஸ், இங்கே எழுதிடலாம் எக்ஸ் காசெக்ஸ். இப்போது ஒவ்வொன்றையும் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் சைனக்ஸ். சாமி புரியுதுங்களா? அடுத்து எக்ஸ் ஸ்கொயரால் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சைனை மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் வந்துடும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ என்ன வரும், எக்ஸ் க்யூப் வரும். மீதி என்ன இருக்குது, காசெக்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் டூ எக்ஸு, ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் டூ வரும். இங்கே எக்ஸ் இருக்குது எக்ஸ் அப்படியே வரும். இங்கே காஸ் எக்ஸ் இருக்குது காஸ் எக்ஸ் அப்படியே வரும். அடுத்து பாருங்கள், இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன நமக்கு என்ன வரும், ப்ளஸ்ன்னு வரும். டூ வந்து அப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு, அப்போ அந்த சைன் எக்ஸ் அப்படி எழுதிக்கலாம். புரியுதுங்களா? அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் க்யூப், அப்போ ப்ளஸ் எக்ஸ் க்யூப் காஸ் எக்ஸ். அடுத்து பாருங்கள், டூ இன்ட்டு எக்ஸ், அப்போ ப்ளஸ் டூ எக்ஸ் வரும், அப்போ ப்ளஸ் டூ எக்ஸ் காஸ் எக்ஸ். இப்போ எல்லா ஏதாவது ஒரே மாதிரி இருக்கான்னு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இங்கே பாருங்கள், மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் சைனக்ஸ் இருக்குது, வேறு எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் சைனக்ஸ், இங்கே ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் சைனக்ஸ், கேன்சல் ஆகிடு. இப்போ மைனஸ் எக்ஸ் க்யூப் காஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ் க்யூப் காஸ் எக்ஸ் இருக்குது, கேன்சல் ஆகிடு. மைனஸ் டூ எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் காஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடு. அப்போ வந்து என்னென்ன, எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், ஆர்ஹெச்எஸ் வந்து கொண்டு வந்துட்டோம், எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். புரியுதுங்களா? அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிடலாம். அப்போ எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் எல்ஹெச்எஸ், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூ மைனஸ் டூ எக்ஸ் ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஒயின்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர் என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். கொடுத்தக்கூடிய கொஸ்டினுக்கு அப்படியே அழகாக இன்னொரு தடவை எழுதி பார்க்கலாம். எழுதி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் நம்ம எழுதக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே வசனம், என்ன வசனம், ஹென்ஸ் ப்ரூவ்டு. எழுதி முடிச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் முடிஞ்சு. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் பாஸ் பண்ணட்டும், நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.